இன்றைய மன்னா சங்கீதம் 89:21 வசனம். சங்கீதம் 89:21. என் கை அவனுடைய உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். கர்த்தருடைய கரம் தாவீதை பலப்படுத்தும் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முந்தின வசனத்தில் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய கரம் நம்மளை பலப்படுத்துகிற கரம். கர்த்தருடைய கரம் தாவீதை பலப்படுத்தினபடியினால்தான் தாவீது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள ஏதுவாக இருந்தது. தாவீதுக்குள்ளாக ஒரு உன்னத பலனை கர்த்தர் கொடுத்திருந்தார். அது எப்படி கொடுத்தாராம்? அவருடைய கரத்தினால. கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் அமரும்போது நமக்கு அது உன்னத பலனை தரும். இன்றைக்கு கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்த விரும்புகிறது. அவர் உங்களை பலப்படுத்த வல்லவர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிற கரம். அப்படிப்பட்ட கரத்தினால உங்களையும் என்னையும் பலப்படுத்துவார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்ய அவருடைய கரம் உங்களை பலப்படுத்தும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய புயத்தினால எங்களை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி. தாவீதின் தேவன் எங்களுடைய தேவன். தாவீதை உம்முடைய புயத்தினால் பலப்படுத்தினது போல எங்களையும் பலப்படுத்துவீராக. இயேசுவின் கரம் ஒவ்வொருவர் மீது அமரட்டும். இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் அவங்களுடைய பலவீனங்களை எல்லாம் நீக்குகிற நாளாக இருக்கட்டும். உம்முடைய புயம் அவர்களை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கரம் உங்களை பலப்படுத்தும். ஆமேன். Thank you.